ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னா, சிவாஜி நடித்து 15 நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்த 4 படங்களை பற்றின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எத்தனையோ மிகப்பெரிய வெற்றி படங்களில் நடித்தவர். ஆனால் அவருக்கே சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது, சிவாஜி கணேசன் நடித்து 4 படங்கள் வெறும் 15 நாட்கள் மட்டும் ஓடி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் மதுரையில் ஓடிய நிலவரம் ஆகும். அப்படி 15 நாட்கள் ஓடிய 4 படங்களின் விவரத்தை இப்போது நாம பார்ப்போம். முதலாவதாக அமரகாவியம். இந்த அமரகாவியம் படம் 1981 திரைக்கு வந்தது. இந்த படத்தை இயக்கியவர் அமிர்தம் ஆவார். இசை MS விஸ்வநாதன். சிவாஜி கணேசன், ஸ்ரீபிரியா, ஜெய் கணேஷ், நாகேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படம் வெளியாகி வெறும் 15 நாட்களிலேயே எடுக்கப்பட்டு படுதோல்வி அடைந்தது. அடுத்து எழுதாத சட்டங்கள். இந்த எழுதாத சட்டங்கள் படம் 1984 திரைக்கு வந்தது. இந்த படத்தை இயக்கியவர் பிரபல இயக்குனர் கே சங்கர் ஆவார். இசைஞானி இளையராஜா. சிவாஜி கணேசன், ஸ்ரீவித்யா, ஜெய்சங்கர், நளினி மற்றும் பலர் நடித்துள்ள படம். இந்த படமும் வெளியாகி வெறும் 15 நாட்களை ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து இரு மேதைகள். இந்த இரு மேதைகள் படமும் 1984 தான் திரைக்கு வந்தது. இந்த படத்தை இயக்கி தயாரித்தவர் முக்தா வி சீனிவாசன். இசை MS விஸ்வநாதன். சிவாஜி கணேசன், பிரபு, சரிதா, ராதா மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படமும் வெளியாகி வெறும் 15 நாட்களை ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து சிரஞ்சீவி. இந்த சிரஞ்சீவி படமும் 1984 திரைக்கு வந்தது. இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் ஆவார். இசை MS விஸ்வநாதன். சிவாஜி கணேசன், ஸ்ரீபிரியா, ஜெய் கணேஷ், சரத்பாபு மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த சிரஞ்சீவி படமும் வெளியாகி வெறும் 15 நாட்களை ஓடி படுதோல்வி அடைந்தது. இப்படி 1984 தொடர்ந்து சிவாஜிக்கு படுதோல்வி படங்களே கிடைத்ததில் சிவாஜி மிகவும் வேதனையடைந்தார். சரி, இந்த கண்டென்ட் தொடர்ந்து முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிறேன். நன்றி.